வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக தொண்டர்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் திரளான அதிமுகவினர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியதாவது, அதிமுகவை சிதைத்து விடலாம் என திமுக நினைக்கிறது, அதற்காக பணிகளை செய்கிறார்கள், அது ஒருபோதும் நடக்காது. பல சோதனைகளை வென்றது அதிமுக. ஆட்சி அதிகாரம் கையில் உள்ளதால் கேள்வி கேட்பவர்கள் மீது வழக்கு போட்டு கைது செய்கின்றனர். இது விஞ்ஞான உலகம். இலங்கையில் ஏற்பட்ட சூழல் தமிழகத்திலும் ஏற்படும் வாய்ப்புள்ளது. ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ளுங்கள். அதிமுக பல மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு வந்தது, அதனை தொடர்ந்து செயல்படுத்துங்கள். திமுக வாக்குறுதி ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை. இதே நிலை தொடருமானால் நாடாளுமன்ற தேர்தலுடன் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலும் வரும். அடுத்தது மக்கள் ஆதரவு அதிமுகவுக்கு உள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்து 14 மாதங்களில் 20,000 கோடி ஊழல் கொள்ளை நடந்துள்ளது. இதற்கு பதில் சொல்ல வேண்டிய காலம் வரும் என்று பேசினார். கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் மத்திய அரசு விளையாட்டை ஊக்கப்படுத்தும் வகையில் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்தது. இது அதிகபட்சமாக குஜராத்திற்கு 608 கோடி ரூபாயும் உத்தரப்பிரதேசத்திற்கு 503 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்திருந்தது. தமிழகத்திற்கு 33 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு செய்துள்ளதாக திமுக உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டின. இந்நிலையில் இத்திட்டம் குறித்த விளக்கத்துடன் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, கேலோ இந்தியா திட்டத்தின் மூலமாக அனைத்து மாநிலங்களிலும் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கவும் விளையாட்டு உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் மாநில அரசின் திட்ட பரிந்துரைகளின் அடிப்படையில் மத்திய அரசு நிதி வழங்கி வருகிறது. ஆனால் இந்த திட்டத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் தெரிந்து கொள்ள எந்தவித முயற்சியையும் எடுக்காமல் பொய்களை பரப்பி வரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுகவினரால் தமிழகத்திற்கு தலைக்குனிவு. மற்ற மாநிலங்கள் இந்த திட்டத்தின் கீழ் மத்திய அரசிடம் நிதி பெற்று தங்களது மாநில விளையாட்டு உள்கட்டமைப்பை மேம்படுத்தினர். மாநில பட்டியலில் உள்ள விளையாட்டுத்துறைக்கு நமது மத்திய அரசு நிதி உதவி வழங்கி வருகிறது. அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள இந்த திறனற்ற திமுக அரசு தவறிவிட்டது என்பதே நிதர்சனமான உண்மை என கூறியுள்ளார். பீகாரில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையில் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி ஆட்சி நடந்து வந்தது. இந்த இரு கட்சிகளுக்கும் இடையே சமீப காலமாக மோதல் போக்கு நிலவி வருகிறது. இதன் வெளிப்பாடாக பிரதமர் மற்றும் மத்திய அரசின் நிகழ்ச்சிகளை நிதிஷ்குமார் தொடர்ந்து புறக்கணித்து வந்தார். சமீபத்தில் பிரதமர் தலைமையில் நடந்த நிதி ஆயோக் நிகழ்ச்சியையும் நிதிஷ்குமார் புறக்கணித்தார். மேலும் பாஜக தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் இனி சேரப்போவது இல்லை என ஐக்கிய ஜனதா தளம் அறிவித்தது. இந்நிலையில் ஆளுநர் பகு சௌஹானை சந்தித்த நிதிஷ்குமார் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததற்கான கடிதத்தை அளித்தார். இதையடுத்து பாஜக ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணி முறிந்தது என்றும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேற வேண்டும் என்பதில் அனைத்து எம்பிகள் எம்எல்ஏக்களும் ஒருமித்த கருத்துடன் உள்ளதாக நிதிஷ்குமார் கூறினார். பாஜகவுடனான கூட்டணியை முறித்துக் கொண்ட நிதிஷ்குமார் ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க ஆளுநரிடம் உரிமை கோரினார். அவருடன் ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் தேஜஸ்வி யாதவுடன் சேர்ந்து ஆளுநரை சந்தித்த நிதிஷ்குமார் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இதன் மூலம் மொத்தம் 243 தொகுதிகள் கொண்ட பீகார் சட்டசபைக்கு பெரும்பான்மைக்கு தேவையான 122 இடங்களை விட அதிகமான இடங்களுடன் ஐக்கிய ஜனதா தளம் ராஷ்டிரிய ஜனதா தளம் கூட்டணி புதிய ஆட்சியை அமைக்க உள்ளது. இக்கூட்டணிக்கு காங்கிரஸ் இடதுசாரிகள் கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. சென்னை அருகில் உள்ள மாமல்லபுரத்தில் செஸ் ஒலிம்பியாட் 44வது சீசன் நடைபெற்றது. மொத்தம் 11 சுற்றுகள் கொண்ட இந்த தொடரில் இந்தியா சார்பில் 6 அணிகள் பங்கேற்றன. நேற்று நடந்த இறுதி சுற்றில் ஓபன் பிரிவில் இந்திய பி அணி 3-1 என்ற கணக்கில் ஜெர்மனியை வீழ்த்தியது. ஆனாலும் அனைத்து சுற்றுகளின் முடிவில் 18 புள்ளிகளை பெற்று இந்திய பி அணி வெண்கலம் வென்றது. இந்த பி அணியில் பிரக்ஞானந்தா, குகேஷ் ஹரிநிகால், ரோனக் சத்பானி ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். இதில் உஸ்பெகிஸ்தான் அணி தங்கப்பதக்கத்தையும் அர்மீனியா அணி வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றியது. பெண்கள் ஏ பிரிவில் 17 புள்ளிகள் பெற்று இந்திய அணி வெண்கல பதக்கத்தை வென்றது. இதில் உக்ரைன் அணி தங்கப்பதக்கமும் ஜார்ஜியா அணி வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றியது. தனிநபர் பிரிவில் தமிழக வீரர் குகேஷ் தங்கம் வென்று சாதித்துள்ளார். அதேபோல நிக்கல் சரினும் தங்கப்பதக்கம் வென்றார். மேலும் ஏரி கேசி அர்ஜுன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். பிரக்ஞானந்தா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இதைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளுடன் செஸ் ஒலிம்பியாட் போட்டி நிறைவு விழா நேரு உள் விளையாட்டரங்கில் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதக்கங்களை வழங்கினார். 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் கடந்த 28ஆம் தேதி தொடங்கி கடந்த 10 நாட்களுக்கு மேல் நடைபெற்றது. செஸ் ஒலிம்பியாட்டின் நிறைவு விழா சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்றது. இந்த நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் தலைவர் உள்ளிட்டோர் பலர் பங்கேற்றுள்ளனர். மேலும் இதில் செஸ் ஒலிம்பியாட்டில் பங்கேற்ற வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. செஸ் ஒலிம்பியாட் நிறைவு விழா மேடையில் ராஜாஜி, காமராஜ், அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா என தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர்களின் புகைப்படம் இடம்பெற்றுள்ளன. செஸ் ஒலிம்பியாட் போட்டி நிறைவு விழாவில் கியூபிக் நிறங்களை ஒன்று சேர்த்து சிறுவர்கள் அசத்தினர். இந்தியாவின் இதய துடிப்பு என்ற பெயரில் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ட்ரம் சிவமணி, வீணை ராஜேஷ் வைத்யா, நவீன்குமார், கீபோர்டு ஸ்டீபன் தேவசி ஆகியோர் சேர்ந்து ஒரே மேடையில் அசத்தினர். அதன்பின் ட்ரம்ஸ் வாசித்தபடியே மேடையில் இருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் இருந்த இருக்கை அருகே சென்றார். அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் எழுந்து நின்று சிவமணியுடன் சேர்ந்து ட்ரம்ஸ் வாசித்து அசத்தினார்.
கூறினார். பல்கலைக்கழக மானியக் குழு நடத்தும் தேசிய தகுதி தேர்வின் இரண்டாம் கட்ட தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இதுகுறித்து யுஜிசி தலைவர் ஜெகதேஷ்குமார் கூறுகையில், ஆகஸ்ட் 12 முதல் 14 தேதிகளில் நடைபெறவிருந்த யுஜிசி நெட் இரண்டாம் கட்ட தேர்வு ஒத்திவைக்கப்படுகிறது. இந்த தேர்வு வரும் செப்டம்பர் 20 முதல் 30 தேதிக்குள் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். இளநிலை ஆராய்ச்சி உதவித்தொகை தேர்வு மற்றும் உதவி பேராசிரியர் தகுதிக்கான யுஜிசி நெட் தேர்வு ஒவ்வொரு ஆண்டும் 2 முறை நடத்தப்படுகிறது. முல்லை பெரியாறு அணையில் நீர்வரத்தை விட நீர் வெளியேற்றம் அதிகமாக இருப்பதை உறுதி செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்த வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கடிதம் எழுதியிருந்தார். மேலும் முல்லை பெரியாறு அணையின் கீழ்ப்பகுதியில் வசிக்கும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், மதகுகளை திறப்பது குறித்து கேரள அரசிடம் 24 மணி நேரத்திற்கு முன்பே தெரிவிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என அதில் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு பதில் கடிதம் எழுதியுள்ளார். அதில் அவர் கூறியுள்ளதாவது, முல்லை பெரியாறு அணையில் விதிகளின் அடிப்படையிலேயே தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பாக உள்ளது. கேரள மக்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்யும் என தெரிவித்துள்ளார்.